25 ஆண்டுகளுக்கு மேலாக ஊரடங்கமாக பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறாம யாரும் பார்க்கறாங்க. பெருங்களால பெருநிறுவனத்துக்கோ பொதுமக்களுக்கோ அல்லது போக்குவரத்துக்கு எந்த இடையூறுமே கிடையாது. எல்லா அடிப்படையில வாழ்வாதாரத்தை வலியுறுத்தி ஒரு 200க்கு 300க்கு ரோட்ல நிக்கிறாங்க. ஆனா வணிகர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கடற்கரை வியாபாரிகளை வாழ்வாதாரத்தை ஒழிக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட சமீபத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பத்திரிகை செய்தியில என்ன கொடுக்குறாரு அப்படின்னா கடற்கரை வியாபாரிகள் வந்து இந்த மக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் கடற்கரை வியாபாரிகள் வந்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்குறாங்க, அதனால அவங்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாரு. ரெண்டாவது தடக்கடை வியாபாரிகளுக்கு சிபிஐ ரைடு வைக்கணுமா? எங்களுக்கு எதுக்கு சிபிஐ ரைடு? உங்களை மாதிரி கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் புறம் பேசுறவங்களுக்கு தான் சிபிஐ ரைடு. எங்களுக்கு எதுக்கு சிபிஐ ரைடு? நாங்க அன்றாடம் காட்சி 50க்கு 100க்கு ரோட்ல நிக்கிறவங்க, எங்களுக்கு எதுக்கு சிபிஐ ரைடு? எங்களை தடக்கடையை அப்புறப்படுத்த நினைச்சதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? நாங்க பெருநிறுவனத்துக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பா இருக்கும். இங்க ஒரு ஆம்புலன்ஸ் உயிருக்கு போராடக்கூடிய சூழல், இங்க ஆம்புலன்ஸ் வந்தாலும் அந்த ஆம்புலன்ஸ் எங்க வியாபாரிங்க வலியுறுறாங்க. நாங்க பிளட் கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு குறைஞ்ச போச்சு 50 யூனிட் தடக்கடை வியாபாரி பிளட் கொடுக்குறாங்க. பல்வேறு சமூக நல பொட்டைகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா எங்களை அவதூறுகளை அள்ளி வீசுற விதமாகவும் நாங்க என்னமோ போக்கிரி மாறும், நாங்க என்னமோ ரவுடி மாறியும் தொடர்ச்சியா வந்து மரியாதைக்குரிய கோயந்திரத்தில் அவர்கள் சித்தரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை தமிழக அரசு அவர்கள் மீது உண்மையான ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்லாம் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டங்கள் வந்து இப்படிலாம் இருக்காது. 2000 வந்து ஒரு வியாபாரி வந்து உயிர் வந்து இதே மாதிரி தீக்குளிப்பு போராட்டம் இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. வாழ வழியிலலாம் அத்தனை வியாபாரி சாவு தான் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க எங்களால் தான் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. எங்களால் எந்த பாதிப்பும் இல்லை. மங்களை வந்து முறையாக பார்க்கிங் வைக்காததுனால அவர் டாடா ஏசி விட்டு போகிறதுனால தான் இங்கே வந்து பாதிப்பை ஏற்படுது. பெருநிறுவனங்கள் முறையாக பார்க்கிங் வைக்கல, அதனால தான் பாதிப்பை ஏற்படுது. ஆனால் தரக்கடை வியாபாரி வாழ்வாதாரத்துக்காக ரோட்டில் நிற்கிறவங்கள பாதிப்புன்னு சொல்கிறது என்ன நியாயம்? எங்களுக்கு இந்த நாட்டில் வந்து வாழ வழி இல்லை அப்படின்னா எங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் அட்டை அரசாங்கம் என்னென்ன கொடுத்துருக்கோ அத்தனையும் ஒப்படைச்சிட்டு கலெக்டர்கிட்ட போய் நாங்கள் கடன் உங்களுக்கு நாங்கள் கேட்க போகிறோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 20,000 பேர் இருக்கும், நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏறத்தாழ 1,00,000 பேர் அதுக்கு அதிகமாகவும் திருச்சியை சுற்றி இருக்காங்க. அத்தனை பொதுமக்களையும் திரட்டிட்டு எங்களுடைய ஆதார் அட்டை ரேஷன் கார்டு இன்னும் ஐடி கார்டு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் கலெக்டரில் போய் கர்ண கொலைக்கு அனுமதி கொடுக்க போகிறோம். நாங்கள் இதை இப்படியே விட மாட்டோம். கோவிந்தராஜில் வந்து தரக்கடை வியாபாரியாக கடுமையான வார்த்தைகளை கொச்சையாக பேசுகிறாரு, எங்களை திருட்டு பயன்றாரு, நாங்கள் வியாபாரம் பார்க்கல, நாங்கள் வன்முறையில் ஈடுபடுறோன்றாரு. இது மாதிரி அவதூறு அள்ளி வீசும் கோவிந்தராஜில் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். அவர் மீது ஜனநாயக அடிப்படையில் சட்டத்துக்கு உட்பட்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும். அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த எல்லா இயக்கங்களையும் ஒருங்கிணைச்சு ஜனநாயக அடிப்படையில் போராட்டங்கள் நாங்கள் தொடங்குவோம். இது எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம். என் பேர் அசுரப்பலே, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர், மனிதநேய அனைத்து மக்கள் நலச்சங்கத்துடைய பொதுச் செயலாளர்.